ஓகே, ஸோ யார் வீடியோவில் வராங்களோ அவங்கள தான் நான் அன்மியூட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஜெயலட்சுமி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நம்ம வந்து டிவைனோட அலைன் ஆயிருக்கோன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது நிறைய அந்த இதுல எல்லாம் நம்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல, 1 1 2 2 சேம் நம்பர்ஸ், அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஓகே ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 1 1 2 2 பார்த்தாக்கா யாரோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ கம்யூனிகேட் பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அந்த அலைன் ஆயிட்டோன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது அலைன்ட் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா நீங்க 24/7 சந்தோஷமா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் ஆனந்தமா ஹாப்பியா இருப்பீங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் இதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஃபிங் புத்தா கான்செப்ட். ஓகே, சோ புத்தா இஸ் ஆல்வேஸ் லாஃபிங். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்தீங்கனாக்கா நீங்க டிவைன் வில்லோட அலைன்டா இருக்கீங்க, அந்த டிவைனுக்கு அலைன்டா இருக்கீங்க. ஏன்னாக்கா இந்த தி ஹோல் ஆஃப் தி கிரியேஷன்ல நோ இன்ஜஸ்டிஸ், நோ ட்ராஜடி. ஸோ எதுக்கு அழுக, எதுக்கு வரி, எதுக்கு சஃபரிங், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். தட் இஸ் அ லாஃபிங் புத்தா. சோ அதுதான் உங்க பெஞ்ச் மார்க். உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா 24/7 எப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அப்ப யூ ஆர் என்லைட்டட். எதுக்கும் எரிச்சல் படாத நிலை வந்துட்டாலே தெரிஞ்சுக்கலாம். எரிச்சல் இல்ல, சந்தோஷமா இருக்கும். ஓகே, எரிச்சல் இல்லன்னா சந்தோஷமா இருக்கும்ன்ற ரியாக்ட் வந்து இல்லனாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இல்ல. அதாவது எரிச்சல் படாம இருக்கிறது ஒரு நிலை. ஓகே, இதாவது நெகட்டிவ் எரிச்சல்ன்றது இந்த எக்ஸ்ட்ரீம், சந்தோஷம்ன்றது இந்த எக்ஸ்ட்ரீம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எரிச்சல் படாம இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்ட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கணும். அதான் இந்த யோகிங்க சித்தருங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தா கூட பைத்தியக்காரமா சிரிக்கிறான் அப்படின்வாங்க. சோ இந்த முத்து சினிமால கூட ரஜினிகாந்த் சிரிச்சுட்டு இருப்பான் இல்லையா, பைத்தியக்கார மாதிரி. அந்த மாதிரி எது நடந்தாலுமே அவங்களுக்கு ஒரு அந்த பிகர் பிக்சர் புரிஞ்சிடும், இதெல்லாம் மாயை, இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்ற பிகர் பிக்சர் புரியறப்போ அவங்களுக்கு எது எல்லாமே சந்தோஷம் தான். தேங்க்யூ வெரி மச். எஸ், அந்த பிக்கர் பிக்சர் புரியாதவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. என் புருஷன் குடும்பம் பண்ணா, என் பொண்ணாடி குடும்பம் பண்ணா, என்னைய மாத்திட்டான், பணம் ஏமாத்திட்டான், இவங்க பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்க, அவங்க இது. சோ திஸ் ஆர் ஆல் ஃபார் தி பீப்பிள் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பிக்கர் பிக்சர். அக்செப்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வருது, பட் பசங்க கலாட்ட பண்றப்ப மட்டும் அந்த டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஒண்ணு வருது, அதுதான். அப்ப இது இருக்க கூடாதா என்னன்றது புரியல. அப்ப நீங்க உங்க பசங்களுக்கு டெய்லி உங்க பசங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்குள்ள எரிச்சல் இருக்குதுன்ற விஷயமே அவங்க மூலமா தானே தெரியுது. அதுதான் அதுதான், அது ஓவர் கம் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஓவர் கம் பண்ணனும்னா நீங்க வெஜிடேரியன் ஆயிட்டு தியானம் பண்ணனும், நிறைய குட் கர்மாஸ் பண்ணனும். 2 இயர்ஸா வெஜிடேரியனா இருக்கேன் சார். 3 சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாப், எல்லா கர்மா பேட் கர்மாஸ் ஸ்டாப் பண்ணனும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மெடிடேஷன் பண்ணனும். 3வது நிறைய குட் கர்மாஸ் பண்ணும், அப்பதான் உங்களோட ஓல்ட் அக்கவுண்ட் எல்லாம் கிளியர் ஆயிட்டு வரும். ஓகே சார், ஓகே மேடம், தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஓகே மாஸ்டர்ஸ், நன்றி, வணக்கம்.